The only creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. God will compensate every trouble that we had undergone in the hands of the people. ஹாய் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் அஞ்சாவது வசனத்தின் கடைசி பகுதியை எடுத்து வாசித்துட்டு பிறகு அஞ்சாவது வசனத்தை முழுவதுமாகி வாசிக்க வேண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேங்கள் இதுதான் வெரி ஸ்பெசிபிக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துடைய வார்த்தை அல்லா அஞ்சாவது வருஷத்தை முழுவதுமாய் வாசிப்போம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே அவ்வளோதான் நான் சொன்னபடி நான் சொன்னேன் நான் சொன்னதை மறக்க மாட்டேன் அலுயா அண்டவர் வாக்கு பண்ணுகிற தெய்வம் வாக்கு பண்ணுகிறார் என்று சொன்னால் அது நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் வாக்கு தத்தையே தருகிறார் யோவான் சுவிசேஷத்தில் ஸ்தோத்திரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் பதினாறாவது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் பதினாறாவது ஜான் சிக்ஸ்டீன் வர்ஸ் தர்டீன் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது ம் இது அவியானவருடைய வேலைகளில் இல்லை இது ஒரு நல்ல அழகான அவருடைய அவருடைய கிரியை பாருங்கள் என்னவாம் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் அல்லா சத்திய தெய்வம் தேவன் பேசுகிறதெல்லாம் கேள்விப்பட்டபடியே அச்சரிமல்லையா இல்லையா என்ன உங்களுக்கு டாடாடா எப்படி அண்டவர் செயல்படுகிற விதத்தை ஆவியானவர் எப்படி செயல்படுவார் என்பதை ஏசு கிறிஸ்து அழகாய் குமாரன் சொல்லியிருக்கிறார் அப்போது கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி கொஞ்சத்தை மறைக்கிறது இல்லை எல்லாவற்றையும் வில் டெல் எவ்ரி திங் வாட் அவர் ஹி ஹேர்ட் எங்கிருந்து கேட்கிறார் மனுஷன் கிட்ட இருந்து கேட்கறது இல்லை பரிசுத்த தேவனவர் அவரே அவரே கர்த்தர் ஆவியானவரே கர்த்தர் கர்த்தர் அப்படி கிரியை செய்கிறார் காட் ஹெட் என்று சொல்லுவோம் அதாவது திருத்துவம் தெய்வத்துவம் அங்க தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது அங்கே பேசுகிற ஆண்டவர் நம்மளை மாதிரி தான் பாருங்கள் மூணு பேர் சேர்ந்து பேசினா எப்படி இருக்குமோ தெய்வம் அப்படி கிரியை செய்யக்கூடியவர் அவர் பேசுகிறது எல் தேவன் பேசுகிற யாவற்றையும் சொல்லி கேள்விப்பட்ட யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர் அப்போ வரப்போகிற காரியங்கள் நமக்கு தெரியணுன்னா யாரை கேட்கணும் ஆவியானவரை கேட்கணும் ஆவியானவரை கேட்டால் என்ன சொல்லுவார்னா வரப்போகிற காரியங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணப்பட்டதுனாலே இது கொஞ்சம் வித்தியாசமாக இல்லையா இது ஆனால் நீங்கள் வித்தியாசமாக இல்லையா நீங்கள் அதே மாதிரி தானே இருக்கீங்க ஆண்டவர் கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என் ஆவினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவர் பாருங்க ஜல பூமியின் மேலே அந்த ஜலத்தின் மேலே இருள் இருந்ததா ஆண்டவர் அசைவாடி கொண்டிருந்தாரா அப்போ யார் மூலமாகத்தான் பரிசுத்தாவியானவர் பிதாவாகிய தேவன் தேவன் குமாரனாகிய தேவன் தேவன் பரிசுத்தாவியான கர்த்தரும் தேவனே ஆனாலும் அவருடைய கிரியை செய்கிற விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அப்போ ஆவியானவர் மூலமாகத்தான் எல்லாமே நடக்குது ஆதியிலே அங்கே எங்கே இ பூமியின் மேலே இருள் இருந்தது அந்த ஜலத்தின் மேல் உடனே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவருடைய பலத்தினால தான் தேவனே எல்லாம் இப்போ இஸ் அ பவர் ஹெட் ஆஃப் காட் காட்ஸ் பவர் ஹவுஸ் இஸ் த ஹோலி கோஸ்ட் அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அது நல்ல மனப்படம் ஆனால் எப்படி வேலை ஆண்டவர்னு தெரிய மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை இப்போ என்ன பண்ணணும் அந்த வசனத்தை அறிஞ்ச பிறகு அங்கேருந்து கொஞ்சம் எந்திரிக்கணும் அறிஞ்சிட்டு கப்புன்னு உட்காந்துடுறோம் அதனால தான் நம்ம ஒன்றும் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை அறியா அறியறது ரொம்ப நல்லது அறிய அறியக்கூடாதுன்னு சொல்லலை மனப்பாடமாக பண்ணுறது ரொம்ப நல்லது அதுதான் பண்ணணும் ஆனால் அவருடைய கிரியைகளை பார்க்கணும்னு நம்ம எந்திரிச்சு நம்ம விசுவாச நம்முடைய மனக்கண்களை கொஞ்சம் திறக்கணும் என்னாவியானவர் உங்களோடு கூட இருப்பார்னா கிரியை செய்கிற யார் மூலமாய் தேவன் எப்படி கிரியை செய்கிறாரோ எப்படி கிரியை செய்கிறாரோ அப்படியே நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் அப்ப ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னு போட்டிருக்குது ஆவியானவர் எங்க உண்டோ தேவனுடைய கிரியைகள் நடக்கும் அல்ல பார்க்கலாம் நியாயாதிபதிகள் சீக்கிரமாக ஜட்ஜஸ் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் தேர்ட்டி ஃபோர் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சரி சரி அது போதும் அப்போ எக்காலம் ஊதினான் அது போதும் நமக்கு ஆ சரி இப்போ நீங்க இருபத்தி ஏழு கடைசி பகுதியை வாசிங்க அவன் தன் தகப்பன் ஆ போதும் போதும் நம்ம போதும் போதும் அங்கே பஞ்சராகி போச்சு அவன் கதை அல்ல முப்பத்தி நான்குக்கு வரும்போது அவன் எக்காலம் ஊதுறான் ஹலோ கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் யா யாரு யாரை பற்றி யார் சொல்கிறது பாருங்கள் எவன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் இப்போ முதல்ல எப்போ எப்படி இருந்தார் ஐயா உள்ளேயும் அப்படி சொல்லுவான் உள்ளேயும் பயம் அதனால உள்ள பயம் வெளியில் பயம் இருக்கிறதுனால அவங்க அப்பாவுடைய தோப்பு விக்கிறாங்களவன் என்ன செஞ்சான் பகல் நேரத்தில் போய் அந்த பதினேழு வாசிங்க செவென்டின்த்துல படகலிலே அவன் என்ன செய்யாமல் இரவில் என்ன செய்தானாம் போட்டு நொறுக்கிட்டான் ஆனால் நொறுக்கினது உண்மை நீ பகலில் நொறுக்கல அப்போ நீ தைரியசாலின்னு சொல்லலாம் பகலில் நான் நாலு பேர் பார்த்துருவான்ல நாலு பேர் பார்ப்பான் யார் யார் பாப்பா ஊர் மக்கள் பார்ப்பான் குடும்பத்திலையும் பார்த்துருவான் இவன் எந்திரிச்சு எங்கேயோ போனான்னு எங்கே போனா இவன் புடி பயம் ஆனால் ஆவியானவர் இறங்கினால் ஆவியானவர் இறங்கினால் அங்குதான் வித்தியாசமே வருது அவருடைய ஆலயத்தில் சில வேண்டாத சரக்குகள் அங்கே இருக்குது எண்ணங்கள் தாறுமாறாக இருக்குது ஏமாத்திர புத்தி இருக்குது அங்கே ஒரு கபடம் இருக்குது ஒரு வஞ்சகம் இருக்குது ஒரு 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 குறுக்கு புத்தி இருக்குது ஒரு பாவம் இருக்குது ஒரு அசுத்தம் இருக்குது அப்போ இவைகள் எல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் உட்கார்ந்துருக்கிற ஆண்டவர் அல்லவர் ஆஹா பரிசுத்த தேவன் அல்லவா தேவன் அல்லவா அப்போது அவர் அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது வாயின் வார்த்தைகள் வள்ளுவல்லுன்னு போடுறான் இவன் சின்ன காரியத்திலையும் தேவன் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு துக்கமாயிடுறாரு ரொம்ப ஆயிடுறாரு அப்போ அடிக்கடி அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்த அவருடைய மனசு வேதனையாக இருக்கும்போது நீர் இருப்பார் அப்போ வருங்கார் கேள்விப்பட்டதை சொல்லுவாரா நம்மள்கிட்ட கேள்விப்பட்டதை சொல்லுவாரா சொல்ல மாட்டார் நிறைய பேருக்கு ஒன்றுமே புரியல அதான் என்னடா புரியல பைபிளே புரியல வாசிக்கிறேன் தூக்கம் வருதுமா பைபிளே புரியாத காரணம் என்னன்னா அவையானவர் நம்மோடு கூட பேசாமல் இருக்கிறார்னு அர்த்தம் ஏன்னா அந்த பைபிளை விளக்கி காட்டுறது ஆவியானவர் தான் எனக்கும் ஆவியானவர் சொன்னா தான் வண்டி ஓடும் இது என்ன இன்னைக்கு ஆவியானவரோடு கூட பழகி வார்த்தைகளை கேட்டு மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜபிக்காம ஒரு ஊழியத்துக்கு வந்து நிற்கிறான் பாத்தீங்களா ஒரு ஊழியக்காரர் அவர் ஜனங்களுக்கு முன்னால சமாளிக்கலாம் தேவனுக்கு முன்னால சமாளிக்க முடியாது நான் சொன்னேன் நான் கேட்பார் நான் இதை சொல்ல சொல்லி கே சொன்னா நீ ஏன் சமூகத்தில் காத்திருக்கல நான் பேசுறது நீ என்ன செய்யல கேட்கல அப்ப நீ அடிச்சு விடுற நீ ஒரு பாஸ்டருங்கிறதுனால தான் அடிச்சு விடுற பழைய ரொட்டிய நீ ஜனங்களுக்கு முன்னால தப்பிச்சுக்கலாம் நான் ஏன் முன்னால நீ தப்பிக்க முடியாது அது எங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் அதனால தான் மரியாதையை போய் என்ன செஞ்சிடுவோம் அங்கே போய் உட்காந்துருவோம் எவ்வளோ நேரமானாலும் சரி எவ்வளோ என்ன பண்ணாலும் ட்ராவல் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இதுதான் விஷயம் ஆண்டவரை கேட்காம ஒன்றும் செய்கிறது இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்போ ஆவியானவர் சவுல விட்டு போயிட்டார்னு கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர் வாசிப்போம் எங்க வாசிக்கலாம் எங்க வாசிக்கலாம் எங்க வாசிக்கலாம் பதிமூணு இருபத்தி அஞ்சுல வேகமா நமக்கு இன்னும் பத்து ஒன்பது பாயிண்ட் இருக்குதே ஏம துவக்கினார்னா அவர் கிரியை செய்யுறார்னு அர்த்தம் அப்போ அவரை அவனை ஏவ துவக்கினார்னா எதுனால ஏவ துவக்கினார் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறணுங்கிறதுக்காக இவனை ஏவ துவக்கினார் அவனுடைய திட்டம் என்ன பெலிஸ்தீன அடிச்சு சாத்தணும் இப்போ கருத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த அடிச்சு சாத்தணுங்கிற எண்ணங்களும் டெசிஷனும் எந்த போர்ட் ரூமில் கர்த்தர் போர்ட் ரூமில் என்ன செய்திருக்கிறார் டிசைட் பண்ணியிருக்கிறார் ஆவியானவர் மூலமாக இப்போ ஆரம்பிக்கிறார் அவனை ஆரம்பிக்க நல்லா தான் இருக்குது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ஆவியானவர் அவ்வளவு துக்கப்படுத்தினதுனால கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்பது அவன் அறியாமல் இருந்தான்னு போட்டிருக்குது கடை எவ்வளோ அழகாக ஆரம்பத்தில் எவ்வளோ அழகாக ஏவ துவக்கி பெரிய காரியங்கள்லாம் செய்தார்ல இல்லை இல்லையா ஆனால் கடைசியில் அவனை விட்டு போயிட்டாருங்கிறத கூட அறியாமல் அவ்வளவு ஒரு மதிக்கடை நான் மாறிட்டான் பாருங்க அப்போ அந்த அளவுக்கு தேவனை என்ன செய்து போட்டாம துக்கப்படுத்தி போட்டானே துக்கப்படுத்தி போட்டானே எத்தாவே சோத்திரம் ஐயா இப்போ நல்ல பாடம் கற்றுக்கொண்டோம் தேவனே யாரையும் நான் துக்கப்படுத்திக்கூட அதுவே மனுஷனை துக்கப்படுத்துறதே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியுதுன்னா தெரியணும் தெரியுதுன்னா ஸ்தோத்திரம் ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தி வாழ்ந்துட முடியும் நிச்சயமா முடியாது அவருடைய கிரியைகள் செய்ய மாட்டார் அப்போ ஒரு பலன் தருகிறார் ரெண்டாவதாக ரெண்டாவது நாளாகமும் இருபதாவது அதிகாரம் பதினான்கு செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஆ என்ன சொன்னா உம் அப்போது போது போது இந்த யுத்தம் உங்களுடைய இது நம்ம எல்லாம் இந்த யுத்தத்தை குறித்து தான் அதிகமாக யோசிப்போம் யுத்தம் கத்தோடையது அப்படி ஆனா விஷயம் என்ன தெரியுமா விஷயம் தெரியுமா அந்த யோசபாத் அந்த கூட்டம் எல்லாம் சோந்து போய் உட்கார்ந்துருக்காங்க யோசபாத்து ராஜா போய் உட்காந்துருக்காங்க ஏன்னா பயங்கரமான யுத்தத்துக்கு அவன் சொல்றான் இந்த ஏராளமான வந்த இந்த கூட்டத்துக்கு எதிராக போராடப்படுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லைன்ட்டான் நிச்சயமயங்களால் முடியாது சாமி அப்படின்ற சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் மேலே அவியானவர் இறங்கிறதுனால ஒரு தூது கொண்டு வர்றான் பாருங்க இருக்கீங்களா 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 ஒரு தூது கொண்டு வர்றான் என்ன தூதுன்னா பயப்படாதீங்க அந்த யுத்தம் கருத்துடையது இந்த விஷயம் எப்படி தெரியுது அத்தா அத்தா அத்தான் 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 இந்த அக்டோபர் மாதத்தில் இதுதான் ரகசியம் வாழ்க்கை பூரா ரகசியம் என்னன்னு கேட்டால் இதுதான் அது வரைக்கும் அந்த ஆவி எவன் மேல இறங்குனி இறங்குனிச்சோ அந்த மனுஷங்கூட சோர்ந்து தானே இருந்திருக்கணும் பதில் சொல்றோம் அதுவரைக்கும் அந்த மனுஷங்கூட ஆவியானவர் இறங்குன உடனே இவன் வாயத்திலிருந்து என்ன சொல்றான்னா பழைய கதையை சொல்லாம பட்டால் ஒரு புதுசா ஒரு வெற்றியின் செய்தி என்ன செஞ்சுட்டான் இப்ப ஆண்டவர் செய்கிறேன்னு சொன்னார் உனக்கு எப்படியா தெரியும் நீ என்னை மாதிரி தூங்கிட்டு தானே கிடந்த ஆமையா உன்னை மாதிரி தான் உன் பக்கத்தில் துப்பிட்டே போட்டு மூடி தூங்கிட்டு இருந்தேன் ஆவியானவர் மேலே வந்தார் பாரு அவர் சொன்னதை இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டான் அப்போ சோர்வின் நாட்களில் நமக்கு ஆண்டவருடைய என்ன செய்ய போகிறார் என்கிறதான ஒரு தூது ஒரு செய்தி ஆவியானவர் மூலமாகத்தான் என்ன செய்யுது நமக்கு கிடைக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் எப்போதுமே நம்மை பலப்படுத்துகிற காரியங்களாக இருக்கு ஆண்டவர் நீங்கள் தலையில நின்று பாருங்கள் என்றைக்கையாவது ஒரு அதைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் சாமின்னு சொல்லணும் நீங்கள் தலகிலாம் நின்று பாருங்கள் ஆண்டவர் வாயிலிருந்து அது வரவே வராது ஆண்டவர் எப்போதும் தாம் ஜனங்களுக்கு அவர் எப்போது நன்மை செய்து அவருக்காக அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தைத்தான் கட்ட அவரை நீங்கள் நீங்களும் நானும் மாற்றவே முடியாது அல்லே லூயா இப்படி சோர்ந்து போய் கிடக்குதே இந்த ஜனம் பாவம் இந்த ராஜா முத கொண்டு என்ன செய்கிறாரு பாவம் இருக்கிறாரே இறங்கிட்டார் ஆண்டவர் இந்த ஜனங்கள் இப்படி போக போகக்கூடாது இவங்களுக்கு விஷயம் தெரியாமல் என்ன செய்கிறாங்க சோந்து என்னென்ன அவன் கத்துறான்ல ஒருத்தன் அசிங்க அசிங்கமாக கத்துறான் அப்போ இவன் சொல்கிறான் இந்த ஜனத்துக்கு விரோதமாக போராடுறதுக்கு எங்களுக்கு இல்லை சாமி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டுருக்குற நேரத்தில் அவியானர் இறங்கி அங்கே போர்ட் ரூமில் என்ன திட்டம் நடக்குது அதை கிளீனை நம்மள்கிட்ட சொல்லி தைரியப்படுத்துகிறார் இந்த சொன்ன தீர்க்கதரிசி கூட இவன் பெரிய தீர்க்கதரிசி போர்டு கீடு ஒன்றும் போட்ட மாதிரி இல்லை திடீர்னு அவியானவர் மேலே இறங்கினாரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹலூயா என்ன நடக்கும்னே தெரியாது ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் ஸ்தோத்திரம் நாட்களுக்கு முன்பாக வட இந்திய ஊழியத்தை செய்கிற போது போயிருந்தேன் அப்போ அந்த ஏரியா குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றும் தெரியாது நான் அந்த ஊரில் இறங்கிட்டு ஒரு இடத்துல தங்கிட்டு ஊழியத்துக்கு வந்தேன் ஊழியத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு வசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வசனம் கொடுத்துக்கிட்டுருக்கிற நடுவில் எல்லா அனுபவங்களும் நான் கண்டிருக்கிறேன் கர்த்தருடைய கிருபைனால் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய ஆள் ஒரு சின்ன ஆளுலாம் ஒன்றும் கிடையாது சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது சொல்லவும் கூடாது மரியாதையாக இருக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திடீர்னு நல்லா தெரிது ஆவியானவர் ஸ்டாப் பண்ணிட்டார் வசனத்தை வாசனத்தை பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ண நல்லா தெரியுது என்னையும் அறியாமல் வாயிலேருந்து பயங்கரமாக வருது அது ஒரு ஆலய பிரதிஷ்டை அப்போ ஆலய பிரதிஷ்டை வரும்போது சுற்றியில் அந்த வட இந்திய மாநிலத்தில் அறுபது கிலோமீட்டருக்கு வரைக்கும் சர்ச்சு கிடையாது அந்த சர்ச்சு கட்டுறது வரைக்கும் ஜனங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தடியை காட்டினாங்க இந்த மரத்தடியில் தான் காலகாலமாக நடத்திக்கிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி கடினமான அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பேர் ஆராதிக்கிறாங்க கிராமம் அது அல்லா எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது ஆண்டவரே ஒரு அறு அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் சர்ச்சு கிடையாது இந்த மாதிரி ஒரு சுவிசேஷன் சொல்கிறதுக்கே ஒரு வாய்ப்பில்லாத கடினமான ஒரு இடத்துல மரத்தடியில் உற்சாகமாக ஒரு இரநூத்தம்பது பேர் ஆராதிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆண்டவருடைய கிரியை எவ்வளோ பலமாக இருக்குது அப்போ அந்த இடத்துல கடும் உழைப்பு பண்ணி தான் அந்த ஆத்மாக்களை சேகரித்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஆனந்தம் பயங்கரமாக இருந்தது நான் அதை பார்த்தேன் அப்படி ஒரு சந்தோஷமாக ஆசீர்வாதமான ஒரு செய்தி கொண்டு போயிட்ருக்கும் இருக்கும்போது டக்குனு செய்தியை நிறுத்திட்டார் கரெக்டாக எனக்கு தெரியும் இது ஆவியானவர் செய்கிறது அப்போது வாயை திறந்துட்டார் பாருங்கள் கழுத வாயை திறந்த மாதிரி கர்த்தர் வாயை திறந்து ஓப்பன் அடித்தது என்னென்னா நீங்கள் இந்த ஆலயத்தை கட்டினதின் நிமித்தம் உங்களுடைய இடம் பயங்கரமாக செழிக்கும் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் அந்த செழிப்பு பிரசித்தப்படுத்தப்படும் அதுக்கு எல்லாம் சொல்லிட்டு எப்படி அவங்க அந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் எப்படி பெரியவர்கள் ஆவார்கள் அதை குறித்து ஆண்டவர் பட்டுனு ஓப்பன் பண்ணிட்டார் எனக்கு என்ன தெரியும் வட மாநிலத்தில் இருக்கிற எந்த கிராமம் எப்படின்ட்டு ஒன்றும் தெரியாது அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசுகிறார் இப்படி இப்படி இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகள் இப்படி இப்படி இருப்பார்கள் பட பட் பட்னு வருது பிறகு ஒரு காரியம் உங்களுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றின் தண்ணீர் ஊறும் அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு நாலு தரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு கிணற்றின் தண்ணீர் ஊறும் கிணற்று தண்ணீர் ஊரும் கிணற்று தண்ணீர் ஊரும் கிணற்று தண்ணீர் ஊறும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவர் சொல்ல சொல்ல சொல்லிட்டு நல்லா தெரியுது ஆவியானவர் பேசுறதுலாம் நல்லா தெரியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிறகு நான் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு பல நாட்களுக்கு முன்பாக ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அங்கேருந்து ஃபோன் வருது அந்த மிஷினரிகள் சொல்கிறாங்க என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்த மிஷினரிகள் சொன்னாங்க அந்த ஏரியாவுக்கு போய் பார்த்ததில் ஒரு குளமுமே கிடையாது யூஷுவலாக கிராமங்களில் என்ன இருக்கும் குளங்கள் தான் இருக்கும் கிணறு கூட அவ்வளோ இருக்காது ஆனால் அந்த சுற்று வட்டாரத்தில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க அவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது குளமே இல்லையா இங்கே இடத்துலையும் கிணறு தான் கிணற தவிர்த்து குளமே கிடையாது இவங்க டே முன்னால வந்து ஊரை சுற்றி பார்க்க போயிட்டாங்க ஊர் எப்படி இருக்கு நாடு எப்படி இருக்கு யாரு அம்மா சுத்தின மாதிரி யாரு தீனா சுத்தின மாதிரி சுத்திட்டானுங்க அவங்க அப்புறம் தான் சொல்றாங்க இங்க குளமே கிடையாது கிணத்தை நம்பி தான் இவங்க வாழ்றாங்க அப்படின்ட்டு எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது பாருங்களேன் அவங்க தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் தேவனுக்கு மைமீச்சி செலுத்தினாங்க ஆண்டவரே இந்த இந்த பட்டணத்தை நம்மளாவது ஒரு நாள் முன்னால் ஊரெல்லாம் சுற்றி பார்த்து கிணறு தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் இந்த மனுஷன் நேராக வந்தார் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தங்குனார் வந்து வசனம் எடுக்கும்போது வாயின் வார்த்தை எப்படி வந்ததுனா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இங்கேருந்து வரும்போது எப்படி இருக்கும் அது இதுதான் கர்த்த நாம் அறியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பயந்து போய் சோர்ந்து போய் எங்களுக்கு பல இல்லையப்பான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஆவியானவர் இறங்கி பயப்படாத எங்கள் இந்த யுத்தம் என்று நல்ல காரியத்தை சொல்லுகிறவர் பரிசு ஆவியானவர் என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் போக மாட்டார் அதனால பயப்படாதிருங்கள் இதெல்லாம் பாருங்க நேற்று நைட்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஸ்தோத்திரம் அதை கொடுக்குறாரு நமக்கு படித்தது பாருங்க போக கூடாது மூணாவது ரெண்டு நாளாகவும் இருபத்தி நாலு இருபது இது ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தை செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ம் ஆ ம் ம் போச்சு விட்டதுனால் இது எதுங்க வருது மனுஷன் சொல்றது இப்படி சொன்னவனும் அங்கதானே இருந்தான் நீங்க ஏதாவது யதார்த்தமா சொல்லணும் இப்போ நல்லா இருந்துச்சு போன குறிப்பு நல்லா உற்சாகமா இருந்துச்சு பாஸ்டர் இந்த குறிப்புல டம்முன்னு என்ன பண்ணிட்டீங்க எங்களை கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டுட்டீங்களே அப்படிங்குற நினைக்கிறீங்களா இல்லைங்க இப்போ இந்த மாதிரி சொன்னவனும்னு அந்த கூட்டத்தில் தானே இருந்திருக்கான் வாங்கிட்டு அங்கே தான் ஆனால் திடீர்னு ஆவியானவர் இறங்கும்போது என்ன வார்த்தை வருதுன்னா டே தோலை உறிச்சுப்படுவேங்கிற மாதிரி வார்த்தை வருது இல்லையா நீங்கள் கர்த்தரனு செஞ்சீங்க விட்டுட்டீங்க அவர் உங்களோட கூட இருக்கணும் அப்போ வார்னிங் நமக்கு வருதா இல்லையா ஒரு வார்னிங் வருதா இல்லையா இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் சபையில் ஆவியானவர் மூலமாக வார்னிங் வரும்போது அது பாஸ்டர் செய்கிறாரா இல்லை இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும் ஐயா நானும் ஒன்னும் தெரியாம தூக்கம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு நானும் வருவேன் இங்கே உங்கள் நீங்கள் எப்படி எந்திரிச்சு வந்தீங்களோ கண்ணை கசக்கிட்டு வந்தீங்களோ அது போல தான் நானும் வர்றதுங்க ஒன்றும் இருக்காது மண்டையில் ஆனால் வசனம் எடுக்கும்போது ஆவியானவர் நடத்தும் போது என்னென்னமோலாம் வருது இல்லை அப்ப நம்ம மேல முறைச்சா எப்படி நம்ம மேல கஷ்டப்பட்டா எப்படி அதுதான் நம்ம பண்ற தப்பு நீங்க புரிஞ்சிக்காததுனால தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அந்த அந்த தீர்க்க தரிசனமும் அந்த வார்னிங் கொடுத்த அந்த மனுஷன் அங்கதானே இருந்திருக்கிறான் இருந்திருக்கிறான்ல திடீர்னு ஆவியானவர் இறங்கி டக்குன்னு ஒரு வார்த்தை நான் என்ன செய்யணும்னா ஓ அப்ப ஆவியானவர் தேவன் ஆவியானவர் மூலமாய் பேசுகிறார்னா அவர் நம்மை கடிந்து கொள்ள விரும்பினார் என்று அர்த்தம் அல்லா அவர் ஆசீர்வதித்து அனைவ அரவணைக்கிற தேவன் மாத்திரம் அல்ல நம்மை கடிந்து கொண்டு நமக்கு நம்மை நல்ல தேவன் அவர் அவர் திருப்புகிறார் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறது எதுக்குன்னா நம்மளை பீஸ் பீஸ் ஆக்கி தெருவில் போடுற குற்ற குப்பையை போல போடுறதுக்காக அல்ல அவருக்கு சில காரியங்கள் பிரியமில்லைன்னு சொன்னா சொல்லத்தான் செய்வார் அப்பா அப்ப ஆவியானவர் வரும்போது அந்த கடிந்து கொள்ளுதல் சொன்னா சாந்தமா அது என்ன செய்யணும் அப்போ அவர் பக்கமா திரும்பிடுவோம் நல்லவர் தானே தான் நடக்கும் நாலாவதாக எஸ் ஐம்பத்தொம்போது பத்தொம்போது பத்தொன்பது ஒரு மகிழ்ச்சியான காரியம் எல்லாரும் அல்லையா சொல்லுவீர்கள் இப்பயாவது அல்ல இல்லையா சொல்லலாம்ல எதுக்கு சொன்னீங்க அப்படிலா இந்த வசனத்தை எவ்வளவு உற்சாகம் வருது பத்தில எவ்வளவு உற்சாகம் வருது பத்திக்கலாம் போன வசனம் கடிந்து கொள்ளுதல்னு வரும்போது கப் சிப் இல்லையா ஆனால் இந்த வசனம் வரும்போது வெள்ளம்போல பிசாசு நமக்கு விரோதமாக எழும்போது என்ன செய்கிறார் ஆண்டவர் ஆவியான அப்போ ஆவியானவர் நம்முடைய நிலை கொண்டு இருந்தால் நமக்கு இந்த பிசாசுகள் ஏதாவது செய்ய முடியுமா நீங்கள் நல்லா சவால் விடலாம் ஐயோ வந்து பாரு வந்து நீர் யார்கிட்ட மோத போகிறீர் ஏன்ட்ட இல்லை என்னோடு நிலை கொண்டு இருக்கிற குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவரோடு மோத பார்க்குறீரா மோதும் நல்லா மோதிப்பார் பல்லுகள் இருக்காது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ஒன்றும் யுத்தம் பண்ண மாட்டேன் கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுறாரு ஏன்னா என்னோடு நிலை கொண்டிருக்கிறார் அமேன் இது எவ்வளவு தைரியம் பாருங்க தானியல் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் அந்த ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா தேவர்களின் ஆவியை பெற்ற இந்த மனுஷன் அப்ப அவனுக்குள்ள என்ன போட்டிருக்கு இவன் தான் என்ன செய்ய முடியும் நான் என்ன சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்துக்கு என்ன விளக்கம்ங்கிறத இவன் ஒருத்தன் தான் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தேவனுடைய ஆவியை பெற்றான் அப்ப ஆவியானவர் நமக்குள்ள நிலை கொண்டிருக்கும் போது மறைபொருள்கள் வெளிப்படுத்த நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை நோக்கி நீ கூப்பிடு நமக்கு மூளைக்கு எட்டாதுன்னு ஆவியானவருக்கு தானே தெரியும் நமக்கா தெரியுது நமக்கு ஒண்ணும் தெரியாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவற்றை கேட்கணும் தானியல் நாலு எட்டுல வாசிக்கும் போது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் ஆறாவதாக மிகா மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அதை எடுத்து பாருங்கள் மறுபடியும் அங்கே என் ஜனத்துக்கு மீறுதல்களை அறிவிக்கிற மிகா மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதல்களையும் படி வதத்தினாலும் கர்த்தனுடைய ஆவியானவர் கொடுக்கிற பலத்தினாலே ஜனத்துடைய மீறுதல்களை சுட்டிக்காட்டலாம் யாக்கோபுக்கு யாக்கோபு செய்கிறதான தவறுகளை என்ன செய்ய முடியும் காட்டணும்னா பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவர் பலவீனங்களையும் குற்றங்களையும் சுட்டி காட்டும் போது அது நம் ஜீவியத்தை கட்டுகிறதுக்கு எதுவாக இருக்குமே ஒழிய ஜீவியத்தை இடிக்கிறதுக்கு எதுவாக இருக்காது நாம் எதிர்த்து போராடக்கூடாது மாம்சத்துல எதிர்த்து போராடக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ மீகா சொல்லுகிறான் ஆவியானவர் கொடுக்கிற பலத்தில் நான் யாக்கோபுக்கு என்ன செய்கிறேன் யாக்கோபுக்கு என்ன செய்கிறேன் அவனுடைய பாவங்களை என்ன செய்கிறேன் கரெக்ட் ஆ இஸ்ரோவேலுக்கு என்ன செய்கிறேன் மீறுதல்களை மீறுதலையும் ஆவியானவர் கொடுத்த பலத்தினாலே ஆவியானவர் வேண்டான்னு சொன்னா நம்ம மீறுதல்கள் எப்படி நமக்கு தெரியும் ஸ்தோத்திரம் அவியானவர் எங்கே சபையில உண்டோ எந்த சபையில உண்டோ எந்த இடத்துல உண்டோ எந்த ஊழியக்காரர் ஆவினால் நிரம்பி பேசுகிறாரோ எந்த இடத்துல ஆவினால் நிரம்பி வார்த்தைகள் வருகிறதோ அந்த இடத்த விட்டு நம்ம போகவே கூடாது அதில் மீறுதல்கள் அதில் நம்முடைய மீறுதல்களும் சுட்டி காட்டப்படும் பாவங்களும் சுட்டி காட்டப்படும் அதே நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் எழும்புவார் யுத்தமும் நமக்காக பண்ணுவார் அவர் நல்லவர் அல்ல இல்லையா ஆக இந்த வசனத்தின்படி அப்படி இப்போ நேரம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடுவோமா ஏழாவது ஏழாவதாக மத்தையூ பன்னெண்டு இருபத்தெட்டு மேத்யூ டுவெல் டுவெண்ட்டி எயிட் ஏசு சொன்ன காரியங்கள் பாருங்கள் எப்படி பிசாசுகளை துரத்தினார் ஆவியானவராலே போதும் 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 பிசாசுகளை துரத்தணும்னா எப்படி துரத்தணும் எங்க பாஸ்டர் பிஹெச்டி அதனால போகணும்னு சொன்னால் அது போகாது நீ பிஹெச்டியாக வருது மண்ணாங்கட்டியாக இருது அதை பற்றி கவலையே கிடையாது தேவனுடைய தான் சத்ருடைய ஆவிகளை நாம் என்ன செய்யலாம் துரத்தலாம் நாம் படித்த படிப்புகள் பணம் பட்டத்தினால ஒண்ணு நடக்காது கர்த்தருக்கு ஏழாவதாக சத்ருவின் மேல் ஜெயம் வருஷத்தாவினால தான் எட்டாவதாக ரோமர் எட்டு ஒம்பது எட்டாவதாக ரோமர் எட்டாவது அதிகாரம் ரோமன் எயிட் நம்பர் நைன் ரொம்ப முக்கியமான வசனம் ம் கேரக்டர் போதும் 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 சாமி கேரக்டர் மாறுது பாருங்க மாம்சத்தின் கேரக்டர்னு ஒன்று இருக்குது ஆவியின் கேரக்டர்னு ஒன்று இருக்குது இந்த ஆவிக்குரிய மனுஷன் அசுத்தத்துக்கு போக மாட்டான் பாவத்துக்கு போக மாட்டான் காம விகாரங்களுக்கு போக மாட்டான் இந்த வசனம் ரொம்ப நமக்கு ரொம்ப அப்படியே தேவனை நான் மாறணும்னு நீங்க விரும்புகிறீங்கன்னா அவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருந்தால் நான் ஆவிக்குரியவனாக இருப்பேன் அல்லவா தக்கம் பண்ண மாட்டேன் காரியங்களை பார்க்க மாட்டேன் உறவுகளை வச்சிருக்க மாட்டேன் அல்லவா நான் தேவனுக்கு சொந்தமா இருப்பேன் அல்லவா என் புத்தி அல்லவா வசனம் கேட்ட பிறகு வீட்டில் போய் டிவி பார்த்துட்டு சினிமா பார்க்க மாட்டேன் நல்லவா நீங்க நல்ல வசனம் கேட்பாங்க வீட்டுக்கு போனவன பழக்க தோஷத்தில் அப்படியே பழக்க தோஷம் கிடையாது இப்போ வேணும்னே பழக்கப்படுத்திடும் அது போய் தப்பு நான் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ இங்கே என்ன கேட்ட இப்போ என்ன பார்க்குற நீ நீ ஆவிக்குரிய நான் வரலையே அப்போ ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணலன்னு அர்த்தம் அல்லவா அப்போ அவர் அவமதிக்கிறேன் அல்லவா இது நீ நம்ம தப்பிச்சுக்கலாமா இதை நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்மா நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது எண்ணங்கள் எப்படி இருக்குது ஐயோ நம்ம ஆவிக்குரியவர்களா வரல அப்படின்னா என்ன மிஸ்டேக்கு ஆவியானவர் மேலே மிஸ்டேக் இல்லை அந்த ஐயா ஐயாட்ட தான் மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம் ஹலோயா இந்த வசனத்தின்படி ரொம்ப கவனமாக இருப்போம் இன்னும் சீக்கிரம் ரெண்டே ரெண்டு காரியங்கள் நோட் பண்ணால் போதும் படிக்க வேண்டாம் ரோமர் எட்டு பதினாலு நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் ரோமர் எட்டு பதினாலு எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்போ ஆவியானவர் நடத்த விரும்புகிறார் தான் அர்த்தம் சரி ரோமர் கடைசியாய் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் லெவன் எட்டு பதினொன்னின் படி அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கிறிஸ்துவை எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருந்தால் உங்களையும் என்ன செய்வார் சாவுக்கேதுவான சரீரங்களை ஆவியானவர் இருந்தால் தான் மேலே போக முடியும் அல்லேலூயா ஆவியானவர் இல்லைன்னா மேலே இத்தனை ஆசீர்வாதங்கள் ஆவியானவர் நம்மளுக்குள்ள வச்சு ஆவியானவர் நிலை கொண்டு இருப்பார் பயப்படாதீர்கள் ஒரு வாக்கு தத்துவம் நம்ம அந்த ஆவியானவருக்கு இசைஞ்சுதானே நம்ம போகணும் அப்ப அவரை துக்கப்படுத்த கூடாது அல்லவா கம்ப்ளீட் கேரக்டர் இன்னைக்கு மாத்தியே ஆகணும் ஆண்டவர் ஒத்த கால நீங்களும் நானும் நிப்போம் ஆமேன் ஆவிக்குரிய லைன்ல வாஞ்சித்தால் நமக்கு சகாயம் பண்ணுவார் இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன்னா தொடவே மாட்டார் நம்மள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜாக்கிரதையா இருப்போம் ஜபிப்போம் பரிசு தப்பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்க கொடுத்த வார்த்தைக்காக கருத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதே எங்கள் தகப்பனே ஆவியானவர் செய்கிற வேலைகளை பத்து காரியங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா இந்த பத்து காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில வேணும் 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 அன்றுவரே சபையில மாத்திரம் வேணும்னு சொல்லிட்டு ஓடி போறது இல்லை என் வாழ்க்கையில நிஜமாவே வேணும்னு நாங்கள் வாஞ்சி தூப்பு கொடுக்குறோம் ஜனத்தையும் சபையும் கர்த்தர் ஆதரித்து காப்பாற்றி உமக்கு உகந்தவர்களாய் மாற்றுங்கப்பான்னு ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு உமோடு ஒத்துழைப்பார்களாக உம்மை துக்கப்படுத்தாது இருப்பார்களாக தேவன் ஆசீர்வதித்தல் அக்டோபர் மாதம் முழுவதும் மாத்திரமல்ல எங்கள் ஜீவியம் முழுவதிலும் ஆவியானுடைய கிரியை நடப்பிக்க ஜபிக்கிறோம் கர்த்தரேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே நீதான் எனக்கு நிரந்தரமானவரே சுவே ஏ சுவே இனியார்தான் எனக்கு எதிர்வர கூடும் ஏ சுவே ஏ சுே நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே